கிறிஸ்துகள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே அன்பு சொந்தங்களே தேவ ஜனங்களே உடன் ஊழிகளே யாவருக்கும் கத்தர் கிருவையினால் காலை மன்னா ஊழி சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வித்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை நீ குறைவாக இருப்பீன்னு சொன்னால் விசுவாசத்தோடு கத்தர் நீ ஜெபம் பண்ணுங்க கத்த நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் அதுக்கு மேலேயும் சில பிளவின கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அது தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு காரியம் அல்லது தேவன் விசேஷ பலத்தை கொடுப்பதற்காக சில பலவீனம் அனுமதிக்கிறார் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இருங்க கத்தர் பெரிய செய்வார் கத்தர் ஸ்தோத்திரம் இந்த மாதம் பதினோராவது நாளிலும் பதினோரு மாதத்தில் இருபத்தி ஏழாவது நாளிலே இரநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது காலை அண்ணாவர்கள் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்ட கிருவிடக்க நன்றி செலுத்துறேன் நேற்று தினத்தில் ஆண்களுக்கென்று ஒரு எச்சரிப்பின் தரிசனம் என்று சொல்ல தலைப்பில் சில வசனம் தியானித்தோம் அநேக சகோதரர்கள் ஆசிரியப்பட்டீர்கள் இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை உபவாச நாள் ஒரு சில சபையில் இன்றைக்கி உபவாசம் இருக்கும் சில சபையில் நாளைக்கு இருக்கும் ஆனாலும் இந்த செய்திக்காக நீங்கள் சபையை கூடிவதை விட்டுவிடக்கூடாது ஏதோ செய்தி கேட்ட உபவாச நாள் நல்ல செய்தி இது போகுதுன்னு சொன்னால் வீட்டில் உட்காரக்கூடாது உங்கள் சபையில் இன்றைக்கு எந்த கூடை இருக்கும் என்று சொன்னால் உபவாசம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சபைக்கு போய் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த செய்தி கேட்டு சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது இந்த காலமின்ன செய்தி மூலமாக உங்களை ஆவிக்கிற வாழ்க்கை உங்களுடைய சபைக்கு உங்களோட உறவுகள் எந்த பிளவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அதுக்கு நான் ஜெபிக்கிறேன் கத்த ஸ்தோத்திரம் ஏன்னா நான் எந்த சபைக்கோ எந்த ஊழியத்துக்கோ எந்த ஊழியர்களுக்கோ இடலாம் இருப்பதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் அவன் எத்தனை செய்தினை கேட்டாலும் உங்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் சபை கூடுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களை ரட்சித்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்கள் வச உங்கள் பைபிளை நீங்கள் மறந்து உங்கள் சவையை மறந்து ஏசு மறந்து காலை மண்ணாக ஓட்டத்தில் மயங்கிட்டீங்க என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது பரவாயில் கிடைக்காது இது ஒரு அன்பான ஒரு எச்சரிப்பு ஆகவே நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்போம் இந்த வாரம் முழுதுமாக தரிசனத்தை குறித்து தியானத்துக்கு கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஆயத்தம் உள்ளவருக்கு தேவ தரிசனம் ஆயத்தம் உள்ளவருக்கு தலைப்பில் சில வசன தியானிகள் இருக்கிறோம் ஏ சீக்கிரம் இருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஏற்றிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய ஆகாயத்தில் நேரத்தில் மேல் வரப்போகிறார் அன்றைக்கு அவருடைய அவர் நம்மை பார்த்து அழைத்து கொண்டு போக வருகிறார் அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லா அல்லா அதுக்கு தான் நம்ம ஆயத்தம் வரக்கூடிய கத்திரம் ஆயத்தைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அநேக வேத வசனத்தின் மூலமாக ஊழியர்கடை செய்தி மூலமாக இந்த காலி மன்னா ஓழித்து நிமித்தமாக நம்மளை ஆயத்தைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாள் இந்த அதுக்கு ஆதாரமாக எவரையின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசன் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை திறந்துக்கிடுங்க எவரையின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசன் சொல்லி இருக்கிறது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்கு காத்து கொண்டிருக்கிறவளுக்காக ஆவலோடு அப்படி வரைக்கு காத்து கொண்டுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார் அதாவது இனிமேல் ஆவார் என்று எழுதப்பட்டிருக்கு இனிமே இனிமே அது நாளைக்க கூட இருக்கலாம் இன்னைக்கு ராத்திரி கூட இருக்கலாம் அடுத்த வாரம் கூட இருக்கலாம் அடுத்த மாதம் இருக்கலாம் அடுத்த வருஷம் இருக்கலாம் இன்னும் பத்தாண்டு இருபது ஆண்டு கழிச்சு கூட வரலாம் நமக்கு தெரியாது ஆனால் வருவார் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி வருகை மின்னலை போன்றது அது திருடனை போல இருப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடினால் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானே கத்த ஸ்தோத்திரம் நீ சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு அந்த இருபத்தி ஐந்தாம் வசதி கொஞ்சம் வாசிப்ப பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் நம்மை பலியிடும்படிக்கு தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை பழைய நாட்களில் பிரதான ஆசாரியர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மிருகத்து ரத்தத்தோடு தே அந்த தேவ சமூகத்தில் போவாங்க சேனலுக்காக பருந்து பேசிட்டு வழியே வருவாங்க இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம் அது ஆனால் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி வருஷம் வருஷம் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கொண்டு போனது அந்த மிருகத்தின் ரத்தத்தோடு போனாங்க இவர் சொந்த ரத்தத்தை சிந்தி ஒரே தரம் அந்த சிந்திய ரத்தம் போதுமானா இருக்கிறது நேற்று உள்ள உலகத்துக்கும் இன்றைக்கு உலகத்துக்கும் நாளை உள்ள உலகத்துக்கும் அத உலக மக்களுக்கு போதுமான இருக்க அறிந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படி அப்படி இருந்தால் உலகம் உண்டானது முதற் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியது இருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறனாலே பாவங்களை நீக்குப் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் குமாரனாய் வழி குழந்தையா வெளிப்பட்டார் வாழ்ந்தார் கல்வார் செல்வி ரத்தம் சிந்தி பலியானார் அடக்கம் மண்ணுபட்டு மூன்றாம் உயிரோடு எழுந்து பர்லத்து போயிருக்கிறார் அந்த தேவ சமூக தேவாலயமாகிய அதாவது பர்ல ராஜ்யமாகிய அந்த ராஜ இருக்கிற தெய்வம் சீக்கிரம் நம்மை அழைத்து கொண்டு போனேன் வரப்போகிறார் அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் அதான் கற்றுக்கொள்ள போகிறோம் எப்போதும் கற்றுக்கொண்ட காரியம் ஒரு மறுபடி என்னது ஒரு நினைவு படுத்தம் இருபத்தி நாலு அன்றி ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனசு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்தா கண்டிப்பா மரணம் உண்டு பிரியமானவர்களே பிறந்தா கண்டிப்பா மரணம் உண்டு ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது நீங்கள் அந்த ஸ்தோத சீகன்பாலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க சொன்னால் அவங்க அம்மா மரண தருவாயில் அவங்க நாலு அக்கா அக்கா அம்மா நாலு சகோதரிகள் இவர் ஒரு ஆம்பளை பையன் அந்த அம்மா அவங்க அம்மா மரண தருவாயில் எல்லாரும் அழுதாங்களா அம்மா இப்படி போகிறீங்களான்னு சொல்லிட்டு சா இப்படி உங்கள் நிலம இப்படி மறிக்கப்படும் நினைக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்களா என்னை காட்டிலும் மேலான பொக்கிசத்தை நான் வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னாங்களாம் ஒரே ஆச்சரியம் பிள்ளைகளுக்கு உங்களோட என்னம்மா பொக்கிஷம் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஆச்சரியம் கேட்கும் போது அப்படியே தலக்கு இருந்து ஒரு பைபிள் எடுத்து அந்த ஐந்து பிள்ளைகளையும் கையை நீட்டில் சொல்லி அந்த கையிலேருந்து வேத புத்தகத்தை வச்சுட்டு அவருக்கு மேலே இந்தம்மா கையை வச்சு ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் ஆண்டவர் இந்த பொக்கிஷம் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணும்னு சொல்லி அந்தம்மா ஜவர்மெண்ட்டு மறித்து போனாங்களாம் அம்மா அப்படி அதே நேரத்தில் அந்த அந்த சீக்கிரம் தகப்பன வீட்டில் ஒரு சவப்பெட்டி எப்போ செஞ்சு வச்சிருப்பாராம் ஏன்னு சொன்னா மரண பயம் நம் பிள்ளைகளுக்கு நமக்கு வரக்கூடாது எப்போதும் மரணத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் அதே நேரத்துல அந்த மரணத்து வழியாக பரலோத்து போகிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் சொல்லி ஒரு சவப்பெட்டியை செஞ்சு வீட்டில் வச்சிருந்தாரான் கடைசி நாட்களில் அந்த வீட்டில் ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த தீ எரிந்தான் வீடு அந்த அவர் சரத்தை சொல்லப்படுது தீ எறியும் போது அவரை இவருக்கு காயப்பட்டுக்காரு எல்லா பிள்ளை வெளியே வந்துட்டாங்க திரும்ப அவருடைய தகப்பனார் போய் இந்த வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குது எடுக்க போகிறேன்னு சொல்லி பிள்ளை நீங்கள் வெளியே நில்லுங்க உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஒரு உத்தரம் எரிஞ்சு மேலே விழுந்து அப்படியே ஆகிட்டார் அதாவது மயக்கலில் அடைஞ்சிட்டார் அப்போ அவரை ஆசை தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பில் கட்டிலலாம் எரிஞ்சு போச்சான் அப்போ என்ன செய்ய தெரியும் போது கொண்டு வந்து அந்த பெட்டியில் தூக்கி வச்சு ஆசிரியை கொண்டு போகிறாங்க பிள்ளைலாம் அடங்கும் ஐயோ எங்கள் அப்பா சாகலையே ஏன் சவப்பட்டில் வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது எம்மா வேறு வழி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் டீட் எடுத்து அப்பா நல்லபடியாக வந்துடுவான்னு சொல்லி பகலாக சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியில் வச்சுட்டு கொண்டு போனா போகும்போது இறந்து போயிட்டாரான் ஒரு அற்புதமான குடும்பம் பாருங்கள் அம்மா ஒரு பொக்கிசம் வைத்தது வேத புத்தகம் அப்பா ஒரு பொக்கிசம் வச்சுருக்கிறாரு சவப்பெட்டி அவள் மனிதன் பிறக்கிறான்னு சொன்னால் ஒரு நாள் மரணம் உண்டு என்பதை நினைவுப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு அப்படி செஞ்சிருக்கிறார் மரணம் பயம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அப்படி ஆண்டு மரணத்தை வயல்கள் பரலோத்தமி சேர வேண்டும் என்று ஒரு எச்சரிப்போடு கவனமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தாயின் தகப்பன அப்படி வாழ்னாங்களாம் இந்த தரிசனத்தினால தான் சிஎன் பால் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து அநேக ஊழியர்களை செய்து இந்த வேத புத்தகத்தை தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துட்டு நல்ல முப்பத்தி ஆறு வயதில் அவர் மறித்து போனார் முப்பத்தி மூணு வயதில் திருமணம் முடிச்சிருக்கிறாரு மூன்று ஆண்டு வாழ்க்கையில் மறித்து போயிட்டார் அருமையானவர்களை கேட்குறான் ஏன் ஆண்டு இப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் பிறந்த நாட்களில் பிறந்த எத்தனை பேர் நூறு வயசு வாழ்ந்துருப்பாங்க அவன் உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு தெரியாது தெரியாது முப்பத்தாறு வயசில் மறிச்சுட்டாரு அவர் இன்றைக்கி உலகமெல்லாம் தெரியும் அப்போ எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் இல்ல எப்படி வாழ்ந்தோம் யாருக்காக வாழ்ந்தோம் என்று தான் முக்கியப் பிரியமான ஆகவே நம் மரணத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபராய் காணப்படும் என்று சொன்னால் அதே நேரத்தில் பரலோக தரிசனத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் தேவநாமத்தை மகிம சாட்சியாக வாழ்வோம் எப்போ இயேசு வந்தாலும் அந்த தரிசனத்தோடு கூட நான் பருவ ராஜத்து போவதற்கு ஆயத்தமாக இருப்பேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கேட்ட ஸ்ஸ்தோத்திரம் சரி எல்லோருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டது நியாயத்திற்பு நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு கிறிஸ்துவ அனைவருடைய பாவனத்தால் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தினம் பலியிடப்பட்டார் ஆனால் அவருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது இந்த நியாய தீர்ப்பை அவள் தான் கொடுக்கிறார் மறித்தார் ஆனால் நாம் நியாயத்தீர்க்கப்பட போகிறோம் அவரு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறோம் என்று அறிந்திருக்கிற பெரிய இந்த தெய்வம் தான் மீண்டும் வரும்போது பாவம் இல்லாமல் ஆவலோடு அவ்வரையை காத்திருக்கிற ஆவலோடு அவ் வரியைக்கு காத்திருக்கிற காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி ரட்சிப்பு என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து விடலை கொடுக்கும்படியாக இந்த சாப பூமியிலிருந்து விடுதலை பெறும்படியாக இந்த அநியாயமும் அக்கிரமும் வியாதி பெருத்திருக்கிற இந்த உலகத்திலிருந்து பூர்ண ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார் அலையிலுயா அலையிலூயா ஸ்தோத்ரம் அப்படி தரிசனம் ஆக போகிறார் வரப்போகிறார் அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் இதுக்காக நீங்கள் உபவாசத்தோடு என்ன செய்யணும் ஜபிக்க வேண்டும் பிரியமான அத்த ஸ்தோத்திரம் அப்போ பிரதான ஆசிரியர் ஆலயத்தில் போயிட்டாங்கன்னா திரும்ப ஜனங்கள் ஆயத்தமாக இருப்பாங்க நீங்கள் அதுக்கு ஆதரவு நீ பார்த்து விஷயம் லுகோசி ஒன்றும் ஒன்பதாம் வாசனம் பத்தாம் வசனத்தில் சகரியா அந்த தேவையை ஊழியர் செய்வதற்கு சீட்டு பெற்று கோயிலுக்குள்ளே போய் அவர் அங்கே ஊழி செய்துட்டு இருக்கிறார் ஜனங்கள் வெளியே ஜபம் பண்ணி கொண்டதால் ஆயத்தமாக இருக்கு எதுக்கு உள்ளே போயிருக்கிற அந்த ஊழியர் வெளியே வந்து நம்ம ஆசிரியப்பார சொல்லி ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்போ ஆலயத்துக்குள்ளே போயிருக்க பிரதான ஆசாரிய அந்த ஆசாரியர்கள் மீண்டும் வெளியே வர்றதுக்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறது போல் இன்றைக்கு அந்த பல்லோ ராஜ்யமாகிய அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற அந்த ஆழத்தை போயிருக்கிற ஆண்டை இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து நம்ம அழைத்து கொண்டு போகிறதுக்கு நாம் ஆயத்தத்தோடு ஆவலோடு காத்திருக்க வேண்டும் முக்கியமான காரியம் ஆவல் இருக்கும் ஆயத்தம் இருக்கணும் எல்லாருக்கும் இயேசு வரட்டும் போயிடலான்னு ஆவல் இருக்கும் ஆனால் ஆயத்தம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் பிரியமான சும்மா ஏனோ தோணுன்னு உட்காந்துக்கிட்டு ஏசு வாழும் சொல்லிட்டோம்னா சிக்கலாக இருபது அப்போ இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைக்கிற நாம மாறனாதா இயேசு வருகிறான்னு அர்த்தம் அப்ப அப்போ இயேசு வாருமாண்டவரேன்னு சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிற நாம அவர் வாரு வார சொல்லி பாடல் பாடி துதித்து கொண்டிருக்கிற நாம வரிக்கு ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டு கரைதரையாற்றவளாக பாவம் இல்லாமதபடி வேத வசனத்தபடி பாவம் மதிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானசேனம் பெற்று அபிஷேகம் பெற்று சபை கூடி விட்டு விடாதபடி அப்பந்த அப்பந்த திருந்து ஆரம்ப தவறாமல் பங்கு பெற்றவர்களாக தேவர் சித்தம் செய்கிறவளாக காணப்பட வேண்டும் அதுதான் ஆயத்தம் வேத வசனோட வாழ்க்கை நிறைவேறி நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தைரியமாக ஏசி வாருன்னு சொல்லலாம் அல்ல சும்மா ஏனா துணை வார வார சொல்லிட்டா ஆபத்தாயிரும் அவங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க இன்னும் ஆயத்தப்படுங்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறா கத்த ஸ்தோத்திரம் சார் நீ சொல்லிட்டு நீ பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் பதினாலாவது ரெண்டாவசம் வசனம்னா அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் இருதயம் கலங்க வேண்டாம் நான் போகிறேன் போய் இடத்த ஆயத்தை பண்ணுவேன் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து மீண்டு உங்களே கூட்டிட்டு போதும் வாக்கு மாறாத தெய்வம் உண்மையுள்ள ஆண்டவர் இன்னைக்கு சில சொல்லுவாங்க அதெல்லாம் ஏசுக்கிட்டு வந்துட்டு போயிட்டார்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க அது எங்கே வரப்பரான்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க ஆனால் தேவன் வேத தெளிவாக சொல்லியிருக்கிறான் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி முடித்த பிறகு வந்து உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி ரொம்ப அவரே சொல்லியிருக்கிறார் பிரியமானோலே இந்த வானம் பூமி ஒளிந்தாளோட வார்த்தை ஒழியாந்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த விசுவாசத்தோடு கூடிய ஆயத்த காணப்பட வேண்டும் நான் எப்போதும் இந்த செய்தி முடிமை சொல்லுவேன் அந்த ஆயத்தை படுங்கள் அதை ஆயத்தை படுத்துகிற சொல்லி அந்த செய்தியை முடிக்க முடியாத ஆவியான சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி சொல்கிறேன் வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது பிரியமான வழியை சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீமை தூய் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வருஷம் எப்படி சொல்லியிருக்கிறது அங்கே பவுல் சொல்கிறது பார்க்கிறோம் ஆறு எட்டு ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட போ வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது தீமை திமுகவுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லிவிட்டு கடைசியாக இப்போ நான் நினச்ச போகிறேன் என் வாழ்க்கை முடிய போகுது நான் ஆண்டுகிட்ட போக போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசியை காத்து கொண்டேன் நல்ல என்ன செஞ்சாரான் போராட்டத்தை போராடினேன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக போராடினார் ரட்சிப்புக்காக போராடினார் ஜனங்கள் கடத்த வரைக்கும் ஆயத்தப்பட வேண்டும்னு போராடினார் அந்த போராட்டத்தில் ஓட்டத்தை முடிச்சிட்டார் கற்ற சொன்ன எல்லா வற்றையும் முடிச்சேன்னு சொல்லியிருக்கார் ஏசுக்கிறது கூட கடைசியை ஜீவனை விடும்போது முடிந்ததுன்னு சொன்னார் பிதா என்ன சொல்லி அனுப்பினாரோ எல்லா செய்து முடிச்சிட்டார் பவுலும் ஆண்டோ என்ன செய்ய சொன்னார் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன காற்று செய்து முடிச்சிருக்கீங்களா உடனே இன்றைக்கு ராத்திரி இயேசு வருவான்னு சொன்னால் இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் கத்த சொல்லி அதை முடிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் கடநாள் கடந்த நாள் சொன்னேன் காலை எந்திரிச்ச உடனே அண்டுவன என்ன சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஜபத்தை பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படி இந்த காலையில் ஆண்டு கொண்டு ஒரு ஏதாவது ஒரு வேலை சொல்லி தான் வச்சிங்கன்னே அந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா இரவில் ராத்திரி ஏசு வந்தார் அப்படின்னா நீங்கள் முடிந்ததுன்னு சொல்ல முடியாது பாக்கி இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ பாக்கினா முடிச்சுட்டு வரும் விட்டுட்டு போயிடுவார் திரும்ப போகவே முடியாது ஆகவே அந்தந்து செய்ய வேண்டிய காரத்தை செய்து முடிச்சிடணும் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி இன்றைக்கு வேண்டிய ஜபம் இன்றைக்கு யாருக்கா ஏசு சொல்ல வேண்டிய உணர்த்தியிருந்தால் அந்த சொல்ல வேண்டிய காரியங்கள் ஒரு சாட்சியில் வாழ்க்கை இன்றைக்கு உள்ள இன்றைக்கு முடிச்சு வச்சுட்டு ஆயத்தமுள்ள மனவாட்டியில் காணப்பட வேண்டும் ஆண்டு விரும்புகிற பிரியமான ஸ்தோத்திரம் அப்போ நல்ல பழுத ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இந்த ஓட்டம் இந்த போராட்டம் எல்லாவற்றிலும் விசுவாசத்தை விட்டு வழி விளைவிக்கூடாது விலை பெறக்கூடாது நம் விசுவாசை கெடுக்கும்படியாக பிசாசு பல சோதனையை கொண்டு வருவான் பல சோதனை கொண்டு வருவான் பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக ரஷ்ப்பை கெடுக்கும்படியாக நான் பெற்ற அபிஷேகத்தை கூட இழந்து போகும்படியாக நான் கடந்த சொன்னது போல சாலமோன் வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்துகள் நம்ம காலத்தில் வரதற்கு பிரயாசப்பட்டு இருக்கிறான் விட்டுறக்கூடாது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஞானாசிரியர் எடுக்கிற சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஆண்டு ஏசுகிற தேவன நம்பியருக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அவர் யார் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு உயிருள்ளவர்கள் சாட்சியாக வாழ்வேன் அவருக்கும் சபைக்கு நான் உண்மையாக இருப்பேன் சொல்லி ஒரு அறிக்கை செஞ்சிங்களே அந்த அறிக்கையை விட்டுவிடாதபடி கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இதே போல் திருமண வாக்கி சொல்லுவாங்க வாழ்விலும் தாழ்விலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நம்ம பிரியவே மாடிச்சிட்டு வாக்கு கொடுப்பாங்களே இந்த வாக்கை காத்து கொண்டு வாழ வேண்டும் பிரியமானவர்களே கணவனுக்கு மனைவி கொடுத்த வாக்கு மனைவி கணவன் கொடுத்த வாக்கு விசுவாசிகள் கர்த்தனை கொடுத்த வாக்கை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறா அப்பதான் அவர் வரையில போக முடியும் அல்ல இல்ல சோத்த சொல்லிட்டு இது முதல் நீவின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டது என்ன விசுவாசம் பார்த்தீங்களா இப்ப நான் போக போறேன் இந்த உலகத்தை விட்டு நீவின் கிரீடத்தை கத்து வச்சிருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் சொன்ன வேலை சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் அவர் சொன்ன வேலை சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் அதனால் எனக்கு நீதி கிரீடம் வைக்கப்பட்டது இந்த விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும் பிரியமான நீதி கிரீடம் எனக்கு இருக்கு நான் பெற்றுக்கொள்வே சொல்றதுக்கு திராணி இருக்கணும் தகுதி இருக்கணும் அப்பதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் சும்மா தருவாரு இறக்க உள்ளவர் கிருப உள்ளவர் இறக்கமும் கிருமையும் தான் இறந்து போனவர் இறக்கமும் கிடையாது கிருமையும் கிடையாது ஜட்ஜ்மெண்ட் தான் நியாயாதிபதி அப்ப கிருபெல்லாம் நிக்காது அங்க இறக்கம் நிக்காது தவறாக புரிந்து கொள்ளாதீங்க கிருபங்கிற உயிருள்ள வரைக்கும் கிருப இறந்த பறவை நியாய திருப்ப கிருபையே கிடையாது நீ சில அதை நம்பிக்கிட்டு பாவ வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர் கிருபை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் எப்படி நரகத்து அனுப்புன்னு சொல்லிட்டு துணிகரமாக போதிக்கிறவர்களும் அந்த போதனை கேட்கிற மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அன்பான சகோதரனே சகோதரியே கிடையவே கிடையாது கிருபை என்பது பூமியில் உயிரோடு இருக்கிறவங்க கிருபை உண்டு இறக்கம் உண்டு தயவு உண்டு மன்னிப்பு உண்டு இறந்து போய் நியாயத்திறு போகும்போது அங்கே கிருவையும் இருக்காது இறக்கம் இருக்காது ஸ்ட்ரெயிட் பார்வதம் பார்ப்பார் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வல பக்கம் இல்லை இடப்பக்கம் பேச்சு வேறு பேச்சு இடம் கிடையாது கவனமாக இருக்க வேண்டிய பிரியமானவளையும் ஸ்தோத்திரம் நீதி கிருடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயதிபதியாகி கர்த்தர் ஆனாலும் அதை எனக்கு தந்தருளுவார் என்று ஒரு விஸ்வாஸ் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லார் பாருங்களேன் எனக்கு மாத்திரமல்ல அருமையான தேவையட பிள்ளைகளே அந்த நீதி கிருடம் உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகதலை விரும்ப யாவருக்கும் அதை தந்தருள்வார் இந்த வருகையை விரும்புகிற அவரை நம்புகிற அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் உலகத்தில் ஓட்ட பந்தயம் ஓடினோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும் அப்புறம் ப்ரைஸ் கிடைக்காது ஆனால் கத்தரி வாழ்க்கையில் உண்மை உத்தம ஓடுற அத்தனை பேர் பரிசை பெற்றுக்கொள்வார்கள் பிரியமாவளே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களும் தான் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் விரும்புகிறார் பிரியமாவளே அப்படி பிரசுனமாகதே வருகையை வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிறவளை ஆயத்தப்படுத்துகிற ஜனம் அந்த கிரீடத்தை கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லி அப்பவும் அந்த கடைசி நாட்களும் ஒரு சுவிசே சுவிசேச அறிவிக்கிறார் பவுல் இயேசு கிருஷ்ணர் அந்த கடைசி நாட்களில் கூட அந்த கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு கல்லனை ஆயத்தப்படுத்துனது போல பவுல் ஆயத்தப்படுத்திருக்கிறார் நீங்களும் நான் ஆயத்தைப்படுத்தி கற்று விரும்புகிறார் பிரியமானவளை இதற்காக ஜோ பண்ணுங்க பயன்பட அர்ப்பணிங்க பயன்பட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் அதை சொன்ன மாதிரி சொல்லுங்கள் நான் என்ன செய் சித்தமாக இருக்கிற ஆண்ட்டை கேளுங்க எங்கே போக சித்தமாக இருக்கிறேன் யாரை பார்க்க வேண்டும் என்ன பேச வேண்டும் சொல்லி சித்தமாக இருக்கின்றே கேட்பின்னு சொன்னால் கற்று சொல்லுவார் நீங்கள் போய் பயன்பட முடியும் செயல்பட முடியும் உங்களுக்கு அனைத்து லட்சியப்படுவாங்க நீதியின் கிரீடத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் நாமும் ஆயத்தப்பட வேண்டும் உபவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு ஜோ கீழ்ப்படி ஜோம் பண்ணுங்க பரிசுத்தோடு ஜோம் பண்ணுங்க நிச்சயம் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆயத்தப்பட தெய்வம் உங்களுக்கு அநேகர் ஆயத்தப்படுத்துவார் கத்தஸ்தோத்திரை ஜோமண்ணோமா அன்பின் பரலோக பிதாவே அருமை ஆண்டவரே சீக்கிரம் ஒரு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்க தெய்வமே நன்றி சொலுத்துகிறோம் இப்படி ஆயத்தம் ஆயத்தமுள்ள மனவாட்டிகள் நாங்கள் காணப்படுவதற்கும் அநேகர் நிமித்தம் அநேகர் வரைக்கும் ஆயத்தப்படுவதற்கும் ஆண்டவர் கிருப செய்வீராக பகல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சுட்டேன் நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்ட இந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு கிருப செய்யும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய அப்படி ஆயத்தத்தோடு விசுவாசமாக இருப்பதற்கு கிருபதே நான் ஜெபித்து பிள்ளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த பிள்ளைகள் நிமித்தம் அநேகர் ஆயத்தப்பட ஆண்டவர் கிருபை தாழும் அதுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற மக்களாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட ஆண்டவரை பாரமுள்ள மக்களாய் காணப்பட கத்தர் கிருபை தகுதியாக இயேசு நாமது ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்து உங்களை ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்கு அனைவரும் ஆயத்தப்படுத்துவார் சோப்பர் மீண்டும் கத்த நாளை காலை மரனுடன் சந்திப்போம் வரைக்கும் தேவை கிருவினை தாங்கட்டும் மரணதா ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தப்படுவோம் அநேரும் ஆயத்தப்படுத்துவோம் கத்தவுடன் ஆசிர்வதிப்பார் ஆமேன் அலேலுயா